இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. சொல்லுது பொடி விக்குமண்டா. ஹலோ மிஸ் ரோஸ். எஸ் நானா. கிளவுட் கிச்சன்ல இருந்து கேக் ஆர்டர் பண்ணது நீங்க தானே? ஆமா. இன்னா உங்களோட கேக். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆர்டரிங். தேங்க் யூ சோ மச் மேம். அட போங்கடா, கேக்கே வந்துச்சு. இன்னும் அந்த சூர்யாவை காணோம். சூர்யானா இல்லனா என்ன? அட கேக் வந்துச்சுல, வாங்க நம்மளே வெட்டி சாப்பிடுவோம். ஏச்சி அல்ப, எப்ப பார்த்தால் திங்கறதுலயே தான் இருப்பியா. லூஸ் இருடி, அவன் வரட்டும், அவன் தாண்டி வெட் பண்ணி தருமா. என்னது வெட் பண்ணி தருவானா? என்னடா பாஷ பேசுற நீ? ஐயோ, வெட்டி தருவான் சொன்னே. ஆமாப்பா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நம்ம ஏதாச்சும் கேம்ஸ் ஆவது விளையாண்டுருக்கலாம். அட்லீஸ்ட் எங்கேயாவது வெளியவாவது போயிட்டு வந்திருக்கலாம். ஏன்டா என்ன இப்படி பண்றான்னு தெரியல. வரட்டும், நம்ம நாலு பேர் சேர்ந்து அவன குமுறு குமுறு குமுறிடுவோம். ஆமா ரோஸ், வரட்டும், அவன் நாலு பேர் சேர்ந்து அவன குமுறு குமுறுன்னு குமரலாம். எவ்வளவு திமிர அவனுக்கு. நாலு பேரை ஒரு வீட்டுல தனியா விட்டுட்டு போனமே, போனவன் சீக்கிரமா வரணுமே, அப்படிலாம் கிடையாது. எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. பைப்ல போன வேற எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். ஆமாண்டா, ரொம்ப ஒஸ்ட். ரொம்ப இல்லடா, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். அவன் வாஷ் ஆயிரா, வா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர, வலது கால் எடுத்து வச்சு வா. நக்கலா? சரி இரு, என் அம்மாவை கூப்பிடுறேன், உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அம்மா, அத்தை, பெரியம்மா, பாட்டி. என்ன இந்த ரூம்ல யாரையும் காணோம்? சூர்யா விஜயலா எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஆமா, பூமாரி ரோஸ் கூட காணுமே. சரி இரு, கால் பண்ணி கேப்போம் எங்க போனாங்கன்னு. நம்ம ரெண்டு பேரும் தனியா கழட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் எங்க வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி இரு, கால் பண்ணி பாக்குறேன். ஓகே சூர்யா. ஹலோ ஹலோ, டே ஏர்ம, எங்கடா போனீங்க எல்லாரும் எங்களை விட்டுட்டு? என்ன கேட்ட? நானும் ஷாயிராவும் வரோம் தெரியுதுல, எல்லாரும் எங்கடா போனீங்க? ஏய், அது நாங்க கேக்கணும்டா. உன்னை வச்சு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. கார்டன் கிட்ட வா. கார்டன்கா? ஓ, எல்லாரும் அங்கதான் இருக்கீங்களா? ஓ, எனக்கும் ஷாயிராக்கும் சர்ப்ரைஸ் தரீங்களா? ஓகே ஓகே, அங்கே இருங்க, வரேன். வாடி வா, பெரிய சர்ப்ரைஸ் தான். வா மவனே, வாடா. தெரியல சாயிரா, நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வீட்டுக்கு பேக் சைட் வர சொல்றாங்க. வா வா போலாம். என்ன சர்ப்ரைஸ் தெரியலையே. ஐ திங்க் நிறைய டெக்கரேட் பண்ணி கேக் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா வா, போய் பாப்போம். அவன் நம்மள விட்டுட்டு போயிட்டு நம்ம எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாமா. அவன் சொல்றான், என்னைய விட்டுட்டு எங்கடா போனீங்கன்னு கேக்குறான். அவனுக்கு குழப்ப பத்தியா? அவனுக்கு வரட்டும் பையன், கீழே ஏதோ சர்ப்ரைஸ் நினைச்சிட்டு வரான். எல்லாரும் கையில அவங்க உங்க கிராப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில அவனுக்கு ஷாயிராவே பூமாரி மாதிரி தெரியணும். ஹே, என்னங்கடா சர்ப்ரைஸ்? அட பாவீங்களா, டெக்கரேட் பண்ணி கேக் எல்லாம் எனக்காக வாங்கி வச்சிருப்பீங்களோட நினைச்சேன். பட் இங்க பார்த்தா ஒன்னத்தையும் காணும். சர்ப்ரைஸ் தானே, தரம் இரு. குடுங்க குடுங்க, பறக்காத, பொறுமையா இரு. ஷாயிரா சொல்லுங்க. சஞ்சய், கொஞ்சம் பூமாரி சைடு வந்து நிக்கிறியாமா? கொஞ்சம் நில்லுமா, சொல்றோம். ஹே ஷாயிரா, அவங்கதான் சொல்றாங்களா, போய் நில்லு. அவன் எனக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் தரப்போறான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, வேறையா? சரி நீயே சொல்லி ஆரம்பி. சரி ஓகே, நான் 3-1 போறேன். என்னடா இது, எல்லாரும் கையில என்னமோ வச்சிருக்கீங்க, என்ன இது? அது ஒரு சர்ப்ரைஸ் டா, நீ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண, அப்பதானே என்ன சர்ப்ரைஸ் தெரியும். இது ஏதோ விபரீத விளையாட்டு மாதிரி தெரியுது. பசமா வந்து மாட்டிக்கிட்டனும், என்னமோ பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. ஏய், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றா? இல்ல நீ ஸ்டார்ட் பண்றியா, இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணவா? நல்லா தெரியுது இவனுங்க என்னமோ பிளான் பண்றானுங்கன்னு. 1-2-3 சொல்லி, 3 சொல்லி முடிச்சவன ஓடிட வேண்டியதான். 1-2-3. அம்மாடி, ஏன்டா நீ இப்படி அடிச்சீங்க? ஐயோ, எனக்கு தலை வலிக்குதுடா. ஹே, ஏன்பா சூர்யாவை அடிச்சீங்க? பாவம், அவங்களுக்கு வலிக்கும்ல.
நல்லா வலிக்கட்டும் ஷாயிரா. உனக்கு ஒரு அடி பத்தாது, டேய் திரும்ப வெப்பன் எடுங்கடா, இன்னும் ரெண்டு ஷாட் சாட்டலாம். அடி பாவி, தங்கச்சின் பேர்ல வந்த கொலகாரி, பேர்க்கடவே தலை வலிக்குதுன்னு இருக்கேன், இதுல இன்னொரு அடி வேற போடுவியா? எதுக்கு நீ என்ன இப்ப அடிச்சீங்க எல்லாரும்? எதுக்கு அடிச்சோமா? இங்க இருக்க ஐஸ்கிரீம் ஷாப்ல போய் ஷாயிராவை கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு 1.5 மணி நேரம். சரி ஓகே, நீங்க கப்பல் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, 1.5 மணி நேரம் பத்தாததுக்கு போனை வேற எடுக்கலாம், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்திருக்கும். டேய் அதுக்காடா அப்படி பழி வாங்கினீங்க, அட பாவீங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும் போது பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். ஓகே நாட் ஓகே, உன்னெல்லாம் சாவடிச்சிருக்கணும் லேட்டா வந்ததுக்கு. எங்களுக்கு கோவமே நீ லேட்டா வந்ததுக்குல, போன் எடுக்காதனாலதான். அட போங்கடா, ஐயோ எனக்கு தலைக்கு இருக்குறேன்னு சுத்துதே, தலையில ரெண்டு பூரா டை வெடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதே. ஒரு நாலஞ்சு அடி சேர்த்து போடுவோம். அடி ஆளை விடுங்கடா சாமி, நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆறேன், என்ன விடுங்க.